السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபகத்தொழுகை இமாம் ஜமாலோடு நிறைவு செய்திருக்கின்றோம். வல்ல ரஹ்மானுக்கு வாய்ப்புகள் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ் நம்மின் எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்கள் வாழ்க்கையில் என்ன நியமத்துக்களையும் என்ன பரக்கத்துகளையும் அடைய வேண்டும் என்று நீ எழுதி வைத்திருக்கின்றாயோ, அந்த வரக்கத்துகளையும் நியமத்துக்களையும் நிறைவாகவே நாங்கள் அறிவதற்கு நீ தோல்வியும் செய்வாயாக. யாருமா எங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நிறைவான வாழ்வையும் வல்ல ரகுமானை நீ தந்து நல்லுரிவாயாக. அரகுமராகுமையா இறக்கம் உள்ள ரம்மையாருந்தா, எங்கள் மீது அதிகம் கருணை காட்டு, அதிகமான முறையில் அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நீ தந்த முறைவாயாக. ஆஷுரா எங்களை முன்னோக்கி நிற்கின்றது ரப்பே. நாங்கள் ஆஷுராவுடைய நாளில் நோம்பு நோக்கக்கூடியவர்களாக எங்கள் அறிவுகள் யாருக்கு அருள் செய்வாயாக. அதிகமான அமல் செய்து எல்லா நபிமார்களுக்கும் எப்படி நீ வெற்றி கிட்ட வைத்தாயோ, அதே போன்று எங்களுக்கும் நீ வெற்றியை நீ தந்தது முடிவாயாக. இச்சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த தேவைகள் வேண்டுமோ அந்த தேவைகள் எல்லாம் நீ நிறைவு செய்து தந்தது முடிவாயாக. வெளியிலிருந்து ஆவி சொல்லக்கூடிய அன்புக்குரிய தாய்மார்களுக்கும் என்ன தேவைக்காக அவர்களும் ஆமை சொல்கிறார்களோ அந்த ஆதத்துகளை எல்லாம் வல்ல வருமானே நீ நிறைவு செய்து தந்தர்கள் முடிவாயாக. அன்புக்குரியவர்களே, நாம் ஆஷுரா தினத்தை முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த இரவு நாம் நோன்பொழுக்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த சமயத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நோன்பு வைத்தார்கள். யூதர்கள் நோன்பு வைத்த பொழுது பெருமானார் கேட்டார்கள், இது என்ன நோன்பு, நீங்க என்ன நோன்பு வச்சிருக்கீங்க? நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு வந்ததற்கு பின்னால், இஸ்லாம் வலிமை பெற்றதற்கு பின்னால், இஸ்லாம் நல்ல ஆளுமை தந்ததற்கு பின்னால், இங்க மதீனாவிற்கு வந்த நேரத்தில் யூதர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். நபிகள் பெருமானார் கேட்டார்கள், இது என்ன நோன்பு என்று கேட்டார்கள். யூதர்கள் சொன்னார்கள், எங்கள் நபி மூசா நபிக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார் இந்த நாளில், அதனால் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், நாமும் நோன்புவோம், அவங்களை விட நம்ம தகுதி ஆனால் யூதர்களை விட அப்படின்னு சொன்ன உடனே பத்துல நோன்பு வச்சுக்கிருந்தாங்க. ஆனால் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகாங்க, காலிப்பு யகூத மன்னத்தாரா, நசராக்களுக்கும் யூதர்களுக்கும் நீங்கள் மாற்றம் செய்யுங்கள், எங்கடா அவங்களுக்கு என்னைக்கு நம்ம ஒப்பாக நடக்க கூடாது, மனித செம்பகத்தை சோமி முகவும் என்னும். ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக நீங்கள் நடந்தீர்கள் என்றால் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாவதற்கு முதல் வருஷம் வஃபாத்தாவதற்கு அந்த வருஷத்துல பத்தில் மட்டும் நோன்பு வைத்துக் கொண்டிருந்த பெருமாளா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள், இது யூதர்களுக்கு ஒப்பாக இருக்கின்றது, நசராக்களுக்கு ஒப்பாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதில் நான் நோன்பு நோற்பேன், ஒன்பதில் நான் நோன்பு நோற்பேன், உயிரோடு இருந்தால் ஒரு வார்த்தை போட்டாங்க, நான் அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன் என்று செய்தி சொல்லிட்டாங்க. இது ஒரு சுண்ணத்தான நோவாக இருக்கின்றது, ஆனால் இது கட்டாயம் செஞ்சா சுண்ணத்தை மக்கதான், முக்கியமான ஒரு சுண்ணத்தாக நமக்கு இடம் எடுக்கின்றது இந்த சுண்ணத்தை என்பது. எல்லா நபிமாருடைய துவாக்களும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாள், எல்லா நபிமார்களுக்கு அற்புதமாக நடந்த ஒரு நாளாகவும் இருக்கின்றது, நிறைய நபிமார்களுடைய வாழ்வில் வெற்றி கண்ட நாளாகவும் இருக்கின்றது. நம் வாழ்விலும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தந்தல் முடிவானாக. யசீதுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு நாள், ஹுசைன் அலி அல்லாஹு அவர்கள் அங்கே சகிதாக்கப்பட்டு இருந்தாலும் கூட யசீதுடைய ஆட்சிக்கு விடுவு கட்டப்பட்ட ஒரு நாள். நாமும் அல்லாவிடத்தில் கரங்கள் எழுதியிருப்போம், அல்லாஹ் எங்களை ஆளக்கூடியவர்கள் நல்லவர்களாக தந்தர்கள் முடிவாயாக. அல்லாவிடத்தில் கரங்கள் எழுதி கேட்கின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இல்லைக்கின்றால் ஒரு நாள் தருவான். மூசா நபியுடைய துவாவே 40 வருஷத்துக்கு பின்னாலதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு கால மூசா ரம்பானா இன்னைக்கு ஆசைத்த திருவனுடைய அரிச்சாட்சியோ ரொம்ப அநியாயம் பண்ணி கொண்டிருக்கின்ற உடனே அல்லாஹ் ஏத்துக்கலையே,
ஒரு நபியினுடைய துஆவை ஏத்துக்கிட்ட அல்லா ஆனா 40 வருஷம் கழிச்சதுக்கு பின்னால அழிச்சார். இத்தனை கோடி முஸ்லிம்கள் அழுது பொறுத்து கேட்கின்றார்கள். இந்த தேசத்துல 20 கோடி முஸ்லிம்கள் அழுது கேட்கின்றார்கள். ஏன் உலகத்திலே முஸ்லிம்கள் இந்தியாவுடைய இஸ்லாமியர்களுக்காக கேட்கின்றார்கள். எல்லா அவர்களுக்கு நிம்மதியை தந்தது முடிவாரு. அல்ல உடனே கேட்டோமா? உடனே தந்துட மாட்டான். எங்களை ஈமானுடைய சோதனை நம்ம வச்சு தருவான். ஈமானின் ஒரு சோதனை, இவன் எப்படி இருக்கிறா, ஈமான்ல பலமா இருக்கிறாரா இல்ல கொஞ்சம் பலகீனமா இருக்கிறாரா என்பதை சோதிப்பதற்கு அல்லாஹ் இப்ப ஒரு செயலா இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸஹாபிகள் இரண்டு நோன்பு வைத்தார்கள். எல்லா தினத்திற்கும் முன்னால், இன்னைக்கு நம்ம எல்லாம் ரெண்டு பெருநாள் கொண்டாடுகின்றோம், இரண்டு பெருநாள் கொண்டாடுகிறோம், அதற்கு முன்னால் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸஹாபிகள் ஒரு நோன்பை வையுங்கள். அதற்கு முன்னால் இதுதான் பரந்து ஆஷுராவுடைய நோன்பு. ஆஷுரா நோன்பு என்பது பரலா இருந்துச்சு. இந்த நோன்பு ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அது அவ்வளவு ஆர்வமாக வைத்திருந்தார்கள் சஹாபிகள். ஒரு வருஷத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று பூமானவை செல்லம்பாரு சொல்லுகிறார்கள். ஒரு செய்தி அதற்கு அபுகுரைரா சொல்லுகிறார்கள், அப்புதொலு சியாம், நோன்புல எது சிறந்த பாத ரமலான், ரமலானுக்கு பின்னால் எது சிறந்தது என்று கேட்ட பொழுது, ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு என்று நபிகள் நாயகம் செல்லம்பாரு சந்திச்சினார்கள். அதற்கு உஸ்மான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உஸ்மான் ஒரு துவா செஞ்சாங்களா, யா அல்லாஹ் நான் வந்து குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கின்ற பொழுது மௌத்தாவது, எப்படி கேக்குறாங்க? ஏன்னு கேட்டா அல்லாவுக்கு பிடிச்சமான ரொம்ப அமல், பிடிச்ச அமல் எது தெரியுமா? நோம்புதான். ரொம்ப பிடிச்ச அமல், அல்லாவிற்கு பிடிச்ச அமல் நோம்பு. அதற்கு உஸ்மான் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் உங்களுக்கு துவா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் குர்ஆன் ஓதிக்கணும், அதே நேரத்தில் நோம்பு வச்சிருக்கணும், அந்த நிலையில எனக்கு உபாசத்தான் மௌத்தத்தான் அல்லாட்ட கேட்டாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க. அதற்கு உஸ்மான் ரலி அல்லாஹ் உத்தாலங்கள், அப்படிப்பட்ட உஸ்மான் அல்லாஹ் உத்தால ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை முற்றுகையிடப்பட்டார்கள். அதிகாலை நேரம் சுபுக தொழுகைக்கு பின்னால் ஒரு 4 நபர்கள் வந்தார்கள். அன்னைக்கு தண்ணீருக்காக வேண்டி அவங்க வீட்டை மாட்ட சொல்றாங்க, போய் வாங்கிட்டு வா, இங்கே போய் தண்ணி வாங்கிட்டு வாங்க. தகஜத்திற்கு முன்னால் தகஜ தொழுகை முடிந்ததற்கு பின்னால் வீட்டம்மா தேடி பார்க்கிறாங்க, தண்ணீர் எங்கேயாவது கிடைக்குமா என்று. கடைசி நேரத்தில் சொன்னார்கள், அதற்கு உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் தான் வாங்கி கொடுத்த கிணத்தை சொன்னார்கள். பஹ்ரே ரும்மா என்ற கிணத்தை மதீனாவிற்கு வந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தில் வாங்கி கொடுத்தவர்கள் அதற்கு உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் தான். அப்போ கடைசி நேரத்துல உங்களுடைய மனைவிக்கு சொல்றாங்க, சஹாபிகளும் இருக்கிறாங்க பாத்தீங்களா, மதீனாவிற்கு வந்த பொழுது சஹாபிகள் தண்ணீருக்காக தத்தளித்த பொழுது இந்த மதீனா வாசிகள் ரொம்ப சிரமப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த கிணத்தை யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க. இப்ப நான் சொல்ல யார சொல்லலாம், நான் வாங்கி கொடுக்கிறேன், என் சொந்த பணத்துல வாங்கி கொடுத்தேன், ஆனா அன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுப்பதற்கு எனக்கு மறுக்குகின்றார்கள். எப்படி ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுக்க மறுக்குகின்றார்கள் என்று சஹாபிகிட்ட சொல்லிட்டு, அதுக்காக நான் சொல்லி காட்டணும்னு சொல்லல பண்ணாங்க, நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லல, எனக்கும் அங்க தண்ணீர் கிடைக்கல பண்ணாங்க. மஸ்ஜித் நபவியில கடைசி நேரத்தில் உஸ்மானை போல அனுமதிக்கவில்லை. யாரு? எந்த உஸ்மான்? பெருமானாருடைய இரண்டு மகளாரை மனமுடித்தவர்கள் தின்னூரை என்று சொல்லப்படக்கூடிய உஸ்மானுக்கு மறுக்கப்படுகிறது மஸ்ஜித் நபியில் தொழுகக்கூடாது என்று. இன்னைக்கும் 600 வருஷங்களாக தொழுத பள்ளி வாசலில் ஜமாத்து நிறுத்தப்பட்டு இருக்குது என்றால் உண்மையிலே வேதனைப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. நம்ம சொந்த நாட்டுல, நம்ம சொந்த பூமியில 600 வருடங்களாக இஸ்லாமியர்கள் ஜமாத்தாக தொழுந்தவர்கள் இன்னைக்கு ஜமாத்தாக தொடர முடியல. தொழுகைக்காக 600 வருடங்களாக ஒரு நாள் கூட நிறுத்தப்பட்டது கிடையாது. ஆனால் நிறுத்தப்பட்டது இருக்கின்ற உண்மையிலே வேதனைப்படக்கூடிய விஷயம் தானே. இன்னைக்கு உஸ்மானையும் அன்று நடந்த நிகழ்வையும் எடுத்துப்பார்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜித் நபவிக்கு தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள், தொழுக முடியவில்லை, தொழ முடியவில்லை. 4 நபர்கள் வந்தார்கள். இதற்கு கடைசி நேரத்துல வீட்டம்மா சமூக தொழுகைக்கு முன்னால நான் தண்ணீர் எடுத்து விட்டு வருகிறார்கள், உஸ்மான் கொஞ்சம் அறுக்கப்பட்டு விட்டார், உஸ்மான் கொஞ்சம் அறுக்கப்பட்டு விட்டார், இப்பொழுது வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தண்ணீரை குறுக்குகின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் சொன்னாங்க, மௌத்து சொல்லிட்டாங்க, ஓ மௌத்து இப்படிதான் இருக்கப்பட்டாங்க, ஓ மௌத்து எப்படி தெரியுமா, நீ அறுக்கப்படுவாய், நீ அறுக்கப்படுவாய், வேற அறுக்கப்படுகின்ற பொழுது நீ உன்னுடைய ரத்தம் ஒரு குர்ஆனில் படும், அந்த ரத்தம் அந்த இடத்தில் படும், அது கியாமத்து நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும். இன்னைக்கும் ரஷ்யாவில அது பாதுகாக்கப்படுகிறது. உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் ரத்தம் பட்ட அந்த குர்ஆன் இன்னைக்கும் பாதுகாக்கப்படுகிறது, அந்த இடத்துல படும். இது முன் அறிவிப்பு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. என்னாச்சு? உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அவங்க வீட்டுமா தண்ணீர் கொண்டு வராங்க, சுகூருக்கு வாங்க சொல்லாச்சு.
நோவு நடப்பதற்கு எங்கள் நாயகம் சல்லம்மா இருக்கும்போது நான் நோம்பு துறப்பேன், என் தோழர் அபூபக்கரோடு நான் நோம்பு துறப்பேன், என் சோழர் அதற்கு உமரோடு நான் நோம்பு துறப்பேன். என் கனவில் ரசூலுல்லாஹ் தோன்றினார்கள், உஸ்மான் இன்னைக்கு நீங்க ஏன் கூட நோம்பு துறப்பீங்க என்று எங்கள் நாயகம் சல்லல்லாஹு சொல்லி இருக்கின்றார்கள் என்று மறைவிடத்தில் சொன்னார்கள் என்றால் சொன்னதை போன்று நடந்தது. நோம்பு நிரப்பதற்கு முன்னால் அவர்கள் உபாசாகி விட்டார்கள். அதற்கு உஸ்மான் அல்லாஹ் பார்த்தார், அல்லாஹ்ட்ட கேட்டது என்ன, அல்லாஹ் நான் நோம்பாடியா நிலையில் எனக்கு மூத்து தான், மூத்து கேட்டு சொல்லிருக்கோம், மூத்து கேட்டு சொல்லல, நீங்க அப்படி நம்ம அல்லாஹ்ட்ட அவங்க கேட்டதை எந்த ஏதாவது கால மூத்து மனிதனுக்கு இருக்கக்கூடியதா, எல்லா மனிதன் மூத்து துவைக்கக்கூடியவர்கள் தான், எல்லாமே இருக்கக்கூடியவர்கள், யாருக்கும் மரணம் இல்லாமல் இல்ல. ஆனால் உஸ்மான் கேட்டது நடந்தது, யாப்பா நான் நோம்பு வைத்த நிலையில் ஒப்பாத்தாகவில்லை என்று உஸ்மான் கேட்டார்கள். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் ஒப்பாத்தாகவில்லை என்று கேட்டார்கள். இரண்டு கூறிவர்களே ஆஷராவுடைய நான் இருக்குகின்றது, நிறைய நபிமார்களுக்கு வெற்றி கிடைத்தனால் நாம் நோம்பு நொறுப்பதற்கு அல்லா மனைவர்களுக்கும் தோசிக்கு செய்வார்கள். ஒன்பதுல முடியல, பத்துல வச்சுன்னா பதினொன்று வச்சுக்கிற வேண்டிதான், இல்ல பத்து பதினொன்று இல்லாட்ட ஒன்பது பத்து, இதுல ஏதாவது என்ன செவ்வா புதன் இல்ல வியாழன் புதன் வேலை ரெண்டு நாள்ல ஏதாவது வச்சுக்கிற இன்னைக்கு இன்னைக்கு நைய தகுதி செய்ய வேண்டிதான். அல்லாஹ் ஒன்பதாலே நம்முடைய நோம்பு எல்லாம் கபூல் செய்வானாக. அந்த உஸ்மான் அல்லாஹ் புத்தாளர்கள் எந்த எண்ணத்தில் ஈமானோடு தக்கவாவோடு எகலாசோடு வைத்தார்களோ நாமும் அப்படி வைப்பதற்கு அல்லாஹ் தோசிக்கு செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.